மன்னாதி மன்னன் அத்தியாயம் 45. 1996 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். 91 பெரிய அளவுக்கு ஆதரவு பெற்று அண்ணாதிமுக ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா முதல்வர், எம்.ஜி.ஆர். காலத்தில் சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்சி செல்வாக்கை இழந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் என்றாலும் இந்த பப்ளிக் கண்டென்ட் என்று சொல்வார்கள், மக்கள் மனதிலே இடம் பிடிக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு மற்றவர்களுக்குமான வித்தியாசமே அதுதான். மக்கள் மனங்களில் வென்றவர் யார் என்ற கேள்வி மக்கள் திலகம் அவரே எழுப்பி அவரே விடை கண்டார். எப்படி என்றால், மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி, தனது பிம்ப சிதைவு ஏற்படுகிற மாதிரியான காரியங்களில், அந்த மாதிரியான ஒரு அரசியலில் அவர் எப்போதுமே ஈடுபடவே மாட்டார். ஆனால் ஜெயலலிதா அதற்கு நேர்மார். சென்ற அத்தியாயத்திலே நான் கூறிய மாதிரி ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி அல்ல என்று சொல்லி தேவையில்லாமல் காங்கிரஸ் கட்சியை பகித்துக் கொண்டார். 96 தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் காங்கிரஸோடு உறவு, அதனால் காங்கிரஸ் பிளந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. அதே போல டி.என். சேஷன், அவர் தலைமை தேர்தல் கமிஷனர், அவரை பகித்துக் கொண்டார். அவர் தங்கியிருந்த ஓட்டலுக்கு சென்ற அதிமுகவினர் அவர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள். அதே போல வளர்ப்பு மகன் திருமணம், இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட தாய்மார்கள் அனைவரின் ஆதரவையுமே இழந்தார் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு நகைகள், அவ்வளவு ஆடம்பரம். சாதாரணமாக ஒரு தாலிக்கு தங்கம் வாங்க கூட கிராமத்து பெண்களுக்கு வழி இல்லாத ஒரு காலம். அப்படியான காலத்திலே இந்த காட்சிகள் படக்காட்சிகளாகவும், அப்போதுதான் தோன்றியிருந்த சன் டிவியின் பல்வேறு நிகழ்ச்சிகளாகவும் மக்களுக்கு போய் சேர்ந்தன, பெருமளவுக்கு போய் சேர்ந்தன. 2 தொலைக்காட்சிகள் அப்போது மிகவும் பிரபலம். ஒன்று சன் தொலைக்காட்சி, இன்னொன்று இன்றைய விஜய் தொலைக்காட்சிக்கு முன்னோடி அவதாரமான ஜிஇசி. அதாவது அது ராமச்சந்திர உடையார் அவர்களுக்கு சொந்தமானது. அதுதான் முதல் விஜய் தொலைக்காட்சிக்கு முந்தைய தொலைக்காட்சி. ஒரு குதிரை படம் போட்டு வரும், அதற்கு பிறகு அதை விஜய் மல்லையா வாங்கினார். இப்படியான அந்த வரலாறு இருக்கிறது. போட்டியாக ஜேஜே டிவி என்று ஒன்று ஜெயலலிதா அவர்கள் ஆதரவோடு துவங்கப்பட்டது. ஆனால் அது பெரிய அளவுக்கு மக்களிடையே போய் எடுபடவில்லை. சன் டிவியின் தமிழ் மாலை என்ற நிகழ்ச்சி 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகள்லாம் கிடையாது. சன் டிவியின் தமிழ் மாலை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட மாலை 6 மணிக்கு மேல்தான் நிகழ்ச்சிகளையே ஆரம்பிப்பார்கள். இதுதான் 96 காலகட்ட நிலவரம். பத்திரிகைகள் அப்போதும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகத்தான் இருந்தது. 96 தேர்தலிலே திமுக தமாக கூட்டணி 182 இடங்களிலே போட்டியிட்டு 173 இடங்களில் திமுக மட்டும் கைப்பற்றியது. அதிமுக 168 இடங்களில் போட்டியிட்டது. 4 தொகுதிகளில் மட்டும்தான் அது வெற்றி பெற்றது. திமுக வாக்கு சதவீதம் 42.07, மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதத்தை அவர்கள் பெற்றார்கள். அதிமுக 21.47, கிட்டத்தட்ட இன்றைய அதிமுக வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் என்பது என் கருத்து. 20% ஒட்டித்தான் வாக்கு சதவீதம் இருப்பதற்கான வழி இருக்கிறது. அதிமுக வாக்குகள் பிளவுபட்டு கொண்டே போகும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் 4-5% இருந்தால் அது ஆரோக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கும். எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் எதிர்கட்சி ஒரு 60-70 தொகுதிகள், 80 தொகுதிகள் வரைக்கும் கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வெற்றி வித்தியாசம் 10% மேல் போகும்போது, 20% வரும்போது சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி, அல்லது அதை அப்படியே மாற்றி நீங்கள் அதிமுகவை போட்டாலும் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். உதாரணமாக 1991 தேர்தல் கிட்டத்தட்ட 20% வாக்கு வித்தியாசம் அதிமுக கூட்டணி பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. இப்படி இந்த வாக்கு சதவீதங்கள், தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமை, தட்பவெட்பம், இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஜெயலலிதா இருந்தார். இதுதான் உண்மை. அவரை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு நான் அவரோடு அந்த காலகட்டத்திலே எனக்கும் அவருக்குமான உறவு என்பது அவ்வளவு தூரம் சிறப்பாக இல்லை. நாங்களெல்லாம் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களோடு இருந்தோம். சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்குமான பணிப்போர் ஜெகபிரசித்தம். எனவே ஜெயலலிதா ஆட்சியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து எழுதி கொண்டிருந்தோம். 96 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் மீண்டும் ஜெயலலிதா அவர்களை நான் சந்தித்தேன். ஆனால் அந்த வளையம், பெரிய பெரிய தலைவர்களை சுற்றி ஒரு வளையம் விழுவதை நான் அனுபவபூர்வமாக பார்க்கிறேன். அந்த வளையத்திலிருந்து தலைவர்கள் மீண்டு வர வேண்டும். ஆனால் அந்த வளையத்தில் இருப்பவர்கள் தலைவரை சுற்றி ஒரு அரண் மாதிரி அமைந்து அவர்களுக்கு ஒரு நடுநிலையான கருத்துக்கள் போய் சேராமல் பார்த்து விடுகிறார்கள். இதுதான் இந்த அரசியலிலே நான் பார்த்த உண்மை. அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், மக்கள் நலத்துக்கு மட்டும் பொருந்தாது. மக்கள் நலத்தை சுற்றி பெரிய பெரிய வளையங்கள்லாம் இருந்தன. சினிமா உலகத்திலிருந்து வந்தவர், எவ்வளவு பெரிய வளையம் அவரை சுற்றி இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் 1977 ஒரு முதல் சட்டமன்ற தேர்தல் என்று வைத்துக் கொண்டால், அதற்கு முன்னதாக ஒரு 30 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை, எவ்வளவு நண்பர்கள் அவருக்கு இருந்திருப்பார்கள், எவ்வளவு தூரம் அதிகாரம் படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த வளையத்தில் அவர் சிக்கவில்லை. அதுதான் அவருடைய சிறப்பு அம்சம். நேரடியான தொடர்புகளை வைத்திருந்தார், நேரடியாகவே பேசுவார், தனக்கு தானே விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சக்தி படைத்தவராக அவர் இருந்தார். மக்கள் தலைவத்தின் அரசியலுக்கும் மற்றவர்களின் அரசியலுக்குமான ஒரு பெரிய வேறுபாடு என்று நான் பார்ப்பது இதுதான். அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2 தேர்தலில் எனக்கு நன்றாகவே தெரிந்தது. 91, 96. 91 அண்ணாதிமுக வெற்றி பெற்றது, இரட்டையிலே ஜெயலலிதா தலைமை. 96 அண்ணாதிமுக பெரிய தோல்வி அடைந்தது, இரட்டையிலே ஜெயலலிதா தலைமை. இந்த தேர்தல் மே மாதம் 2ஆம் தேதி நடந்தது. மே மாதம் 13ஆம் தேதி புதிய அமைச்சரவை முதலமைச்சருக்கு கலைஞர் தலைமையிலே பதவியேற்றது. பெரிய ஒரு துக்ககரமான விஷயம் என்னவென்றால், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அதாவது பதவியிலே இருக்கிற முதல்வர், அது அவர் தன் தொகுதியில் தோற்று போவது என்பது பக்தவச்சலம் காலத்திலே நடந்தது. எங்கள் கல்லூரி காலகட்டத்திலே பக்தவச்சலம் பெரிய மாணவர் விரோதி, இத்தனைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். எங்கு டிராவலர்ஸ் பங்களாவில் தங்கினாலும் 2 விளக்குகளை எடுத்து செல்வார் என்று சொல்வார்கள். அரசு அலுவலகத்தை விட்டு சொந்த அலுவல் கவனிக்கும் போது அவரது சொந்த விளக்கு எதுவோ அதைத்தான் அவர் பயன்படுத்துவார். அந்த அளவுக்கான ஒரு நிர்வாகி தான். ஆனால் மக்கள் மனங்களோடு ஒன்றி வாழவில்லை. மக்களின் ஆசைகளை, அபிலாஷைகளை, அவர்கள் உள்ள கிடைக்கைகளை தெரியவில்லை. அந்த இடத்தில் தான் மக்கள் உலகத்திற்கும் மற்றவர்களுக்குமான வேறுபாடு. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர் சரியாக புரிந்து வைத்திருந்தார். அடித்தட்டிலிருந்து வந்தார், அதை புரிந்து வைத்திருந்தார். அடித்தட்டோடு கடைசி வரைக்கும் தொடர்பு வைத்திருந்தார். அது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுவேன். பலரும் கிராமங்களில் இருந்து வந்திருப்பார்கள். நகரங்களுக்கு வந்த பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட நகர மன்னர்களாகவே மாறி அந்த மனோபாவத்திற்கு விடுவார்கள். முனியாண்டி போன்ற சாமிகளை எல்லாம், உள்ளூர் சாமிகளை ஐயனார் என்று கும்பிட்டு விட்டு நகரத்துக்கு வந்த பிறகு அந்த பெருந்தெய்வ வழிபாட்டுக்குள் போய்விடுவார்கள். இப்படியெல்லாம் நான் பார்ப்பதுதான். மக்களோடு நெருங்கி வாழ்ந்த தலைவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஜெயலலிதா வீழ்த்தப்பட்டார். பக்தவச்சலத்துக்கு அடுத்தாற்போல் சொந்த தொகுதியில் தோற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் என்கிற ஒரு கெட்ட பெயர் அவருக்கு சேர்ந்தது. இத்தனைக்கும் அந்த பர்கூர் தொகுதிக்கு நிறைய செய்திருந்தார். வருத்தமாகத்தான் இருந்தது. 8000 ஓட்டோ என்னமோ தான் வித்தியாசம். தீராஜேந்தர் கூட அங்கு போட்டி போட்டார். அது நல்ல ஒரு வலிமையான பலமுனை போட்டி. இயல்பாக ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபட்டன. தீராஜேந்தர், அவரது மனைவி நடிகை உஷா, அப்போது சிறு குழந்தை நட்சத்திரமாக இருந்த சிலம்பரசன், இவர்களெல்லாம் அங்கு தங்கி பிரச்சாரம் எல்லாம் செய்து அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்கு பிரிந்திருக்க வேண்டும். ஆனாலும் ஜெயலலிதா தோற்று போனார். அண்ணாதிமுக வரலாற்றிலேயே அது ஒரு கரும்புள்ளி என்றுதான் நான் நினைக்கிறேன். அது 11ஆவது சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற்றது. இதுல 189 பொது தொகுதிகள், 45 தனி தொகுதிகள் இருந்தன. வழக்கமாக நமக்கு தனி தொகுதிகளிலே அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வரும். ஆனால் அது கூட வரவில்லை. அதாவது 91 தேர்தலில் ராஜீவ் படுகொலை, அந்த அனுதாபாலை 224 தொகுதிகளிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 224 234க்கு. காங்கிரஸ் கட்சி விரிசலை பற்றி நான் ஏற்கனவே கூறினேன். அதுதான் முதலிலே வந்த பெரிய விரிசல். ஆனால் திமுகவின் உட்கட்சி பூசல் ஏற்பட்டது. 2 இடங்களில் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. திமுகவின் உட்கட்சி பூசல் வைக்கோ வடிவத்திலே வெடித்தது. இதெல்லாமே 1996 தேர்தலுக்கு முந்தைய நிலவரம். அதிமுக மட்டும் விரிசல், பிளவு என்று சொல்லக்கூடாது. திமுகவுக்கும் பிளவு இருந்தது. வைகோபால்சாமி 1993லேயே திமுக விட்டு வெளிவந்து விட்டார். அதாவது 91 தேர்தல், 93 வெளியே வந்தார். வெளியே வந்து 3 வருடங்களிலே அடுத்த தேர்தல். அப்படி திமுக விட்டு வெளியே பெரிய நடைபயணம். திமுக தலைவர்களை எல்லாம் மிக கடுமையாக தாக்கி, கலைஞர் இருந்த காலகட்டம், திமுக நாங்கள் தான் திமுக என்று சொன்னார். தேர்தல் ஆணையத்திற்கெல்லாம் போனது. தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலைஞர் தலைமையிலான திமுகவுக்கு தான் உதயசூரியன் சின்னம் என்று தீர்ப்பளித்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு புதிய கட்சி. அதே போல வைகோ அவர்கள் புதிய கட்சி துவங்குகிற அதே காலகட்டத்திலே கிட்டத்தட்ட வாழபாடி ராமமூர்த்தி அவர்கள் சற்று பின்னதாக அவரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக நேர்ந்தது. இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வாழபாடி ராமமூர்த்தி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஜெயலலிதா அவர்கள் கூறியதால் தான் காவிரி பிரச்சனைக்காக வாழபாடி ராமமூர்த்தி ராஜினாமா செய்ததாக நாங்கள் கருதினோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை அவர் பகைத்து கொண்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக வாழபாடியும் அதிலிருந்து விலகினார். வாழபாடிக்கு பதிலாக வாழபாடி காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரும் ரங்கராஜன் குமாரமங்கலமும் நீக்கப்பட்டார்கள். ரங்கராஜன் குமாரமங்கலம் பாரதிய ஜனதாவுக்கே போனார். வாழபாடி ராமமூர்த்தி அவர் ஒரு தனி கட்சி, தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் என்கிற தனி கட்சி. அதாவது வைகோவும் தனி கட்சி, அவர் திமுகவில் இருந்து பிரிந்து வந்தார். வாழபாடி ராமமூர்த்தியும் தனி கட்சி, அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தார். இரண்டு பேருமே தமிழ்நாட்டின் பெரிய தலைவர்கள். டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ்நாட்டின் பெரிய தலைவர்களில் அவரும் ஒருவர். இப்படி ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு அணி பல முனையாக இருந்தது. அப்படி என்றால் 96 தேர்தலில் ஜெயலலிதாவும் வெற்றி பெற்று விடுவார், ஜெயலலிதா தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், இப்படியான ஒரு கணிப்பு ஓடியது. ஆனால் அப்படி ஒரு இயல்பாக கிடைத்திருக்க வேண்டிய வெற்றி தான். அந்த வெற்றி எதனால் பறிபோனது? எம்.ஜி.ஆர். என்கிற அந்த பெயரையே உச்சரிப்பதற்கு அண்ணாதிமுக தலைவர்கள் தயங்கினார்கள். பெரிய வருத்தமான விஷயம். சுருங்கி 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 எம்.ஜி.ஆர். படம் கடைசியில் ஸ்டாம்ப் சைஸுக்கு போனது. ஜெயலலிதா அவர்களை கன்னி மேரி என்றெல்லாம் வாழ்த்தி போஸ்டர்கள். இப்படி அந்த எம்.ஜி.ஆர். பாணி அரசியலில் இருந்து அண்ணாதிமுக விலகியது. அது மிக முக்கிய காரணம். எம்.ஜி.ஆர். மன்றங்கள் தான் அண்ணாதிமுகவின் உயிர் நாடி அனைவருக்குமே தெரியும். எம்.ஜி.ஆர். மன்றங்களுக்கு எல்லா முக்கியத்துவமும் குறைக்கப்பட்டது. எம்.ஜி.ஆர். மன்ற மாநாடே நடத்தப்படவில்லை. அவ்வளவு பெரிய எம்.ஜி.ஆரே 1985 அந்த உள்ளாட்சி தேர்தலிலே சர்க்கல், அதற்கு பிறகு எம்.ஜி.ஆர். மன்ற மாநாடு மதுரையிலே அவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தினார். காரணம், அது உயிர் நாடி, அண்ணாதிமுகவின் உயிர் நாடி. 1972 கட்சி துவங்கப்பட்ட போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் அறிக்கை வெளியிடுகிறார், இன்று முதல் எம்.ஜி.ஆர். மன்றங்கள் அண்ணாதிமுக கிளைகள். இவ்வளவுதான். ஒரே நாள் இரவில் 17,000-18,000 கிளைகள் தோன்றின. இப்படியான ஒரு கட்சி, இந்த கட்சியின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்வதற்கு மறுக்கிறார்கள். கட்சி என்பது எம்.ஜி.ஆர். மன்றங்களால், மன்றங்களிலே இருப்பவர்களால், அதாவது அண்ணாதிமுகவின் சாதாரண தொண்டர்களால், ரொம்ப ஏழை எளியவர்களுக்கான கட்சி, ரொம்ப அடிமட்ட மனிதர்களுக்கான கட்சி, ரொம்ப கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கான கட்சி, பெண்களுக்கான கட்சி. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாதிமுகவின் வாக்கு வங்கி என்பது அப்படித்தான் இருந்தது. அண்ணாதிமுகவை நான் ஜாதி ரீதியாக எல்லாம் பார்க்கவில்லை, ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி. ஆனால் ஜாதி வலைக்குள் இப்போது சிக்குகிறது, ஜாதி சிமிழுக்குள் சிக்குகிறது. அது எம்.ஜி.ஆரின் பாணி அரசியலாக இருக்க முடியாது. அது வெற்றியை தேடி தராது. ஜெயலலிதா காலத்துல அந்த ஜாதி சிமிழுக்குள் அது சிக்கியது. இப்படி அண்ணாதிமுக என்கிற அந்த கட்சியின் அந்த அரசியல் நாடி துடிப்பு அது 96 தேர்தலிலே அது பிரதிபலிக்கவே இல்லை. இத்தனைக்கும் கள்ளச்சாராய ஒழிப்பு இதெல்லாம் ஜெயலலிதா காலத்திலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பயன்படுத்தப்பட்ட பாலிசி. ஆனால் கும்பகோணம் மகாமகம் குளம் அது எம்.ஜி.ஆரின் அந்த கொள்கைக்கு விரோதமானது. அது எம்.ஜி.ஆர். மூகாம்பிகை கோயிலுக்கு தங்கவாளெல்லாம் கொடுத்தார். அவர் தனது அந்த இறை உணர்வை எல்லாம் அவர் மறுத்ததே கிடையாது. பல பேட்டிகளில் அவர் கூறியிருக்கிறார். காஞ்சி பெரியவரையெல்லாம் போய் சந்தித்திருக்கிறார். ஆனால் அதை அவரது சொந்த பிரைவேட் அஃபேராக வைத்திருந்தார். அதெல்லாம் அவரது சொந்த கருத்து, சொந்த வழிபாடு. ஆனால் வெளிப்படையாக தெரிகிற பிம்பத்திலே அவர் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவராக இருந்தார். வேறா நாம் அப்துல் ரஹ்மான் என்பதுதான் அவரது கொள்கை. இப்படியான ஒரு நிலைமையிலே அண்ணாதிமுகவின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக அந்த மகாமகம் சம்பவம், அதில் மக்கள் இறந்து போனது, மத்திய அரசாங்கம் அப்போது 50% இடஒதுக்கீடு அதுல அது நீதிமன்ற தீர்ப்பால் அமுல்படுத்தியது. ஆனால் பழைய இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வராமல் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடு அந்த சட்டத்தை அரசியல் சாசனத்தில் சேர்க்க செய்தார். பெரிய சாதனை அது. திராவிடர் கழகமே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஜெயலலிதாவுக்கு பட்டம் சூட்டியது. அண்ணாதிமுகவின் மகுடத்திலே அது ஒரு பெரிய மயிலிறகு. திமுக பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளானது. ஆனாலும் 96 தேர்தல், இதெல்லாம் நடந்து 92, 93 அடுத்த 3 ஆண்டுகளிலே நடைபெற்ற தேர்தலிலே பெரிய தோல்வியாக மாறியது. காரணம் வந்து அந்த கட்சி அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம், பொதுவாக வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எல்லா கட்சிகள் மீதும் கூறப்படுவதுதான். மக்களே கூட பல நேரங்களில் அவற்றை பொருட்படுத்துவதில்லை என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியது என்று கூறிக்கொள்கிறோமே தவிர ஊழலை நாம் ஒழித்தோமா என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. ஆனால் அந்த தலைமையின் சர்வாதிகார போக்கு, தலைமைக்கு தரப்படுகின்ற அளவுக்கு அதிகமான விளம்பரம், உதாரணமாக நான் முன்பு கூறிய அந்த வளர்மகன் சுதாகரன் திருமணம், அதுபோல வந்து அந்த பாலு ஜுவல்லரி என்று ஒரு பெரிய ஜுவல்லரி இருந்தது அப்போது, அங்குதான் வந்து நகைகள் வாங்கப்பட்டன என்று கூறப்பட்ட நிலையில் அந்த பாலு ஜுவல்லரியின் அதிபர் பாலு என்பவர் திடீர் என்று மரணம் அடைந்தார். அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையானது. அதே மாதிரி கலர் டிவி வாங்கிய விஷயத்திலே ஒரு பெரிய ஊழல் என்று சுப்ரமணியசாமி அவர்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தார். ஜெயலலிதாவின் முதல் கைது என்பது அந்த கலர் டிவி வாங்கிய ஊழல். அதுதான். இதை வந்து உடனே கலைஞர் வந்து இதெல்லாம் தனி நீதிமன்றம் மூலமா விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது, நான் முன்பு கூறியபடி இந்த 1/4/1995 அன்று சுப்ரமணியசாமிக்கு முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் சின்ன ரெட்டி அனுமதி கொடுத்தார். காரணம், ஆளுநருக்கும் அவருக்கும் இடையில் இருந்த அந்த மோதல் போக்கு. அந்த வழக்கு அப்போது அந்த ஒரு வருடம் நடக்கவில்லை என்றாலும் பிறகு வந்த வழக்குகளுக்கு அது அடிப்படையாக அமைந்தது. இந்த தனி நீதிமன்றம் கடைசியிலே அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டன. ஜெயலலிதா, சசிகலா மற்றவர்கள் எல்லாம் அந்த வழக்குகளை தவிர்த்தார்கள், காலதாமதம் செய்தார்கள். என்றாலும் கடைசியில் அந்த வழக்கு, ஒரே ஒரு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு, அது வந்து ஜெயலலிதா தண்டனை பெற காரணமாக அமைந்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அது தீராத பலியாகத்தான் இன்று வரை இருக்கிறது. இத்தனைக்கும் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் மிக அருமையான திட்டம். அதாவது அந்த காலகட்டத்திலே வந்து தென் மாவட்டங்களிலே பெண் சிசு கொலை இருந்தது. அதை தவிர்ப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் வந்தது. அன்னை தெரசாவே பாராட்டிய ஒரு திட்டம். பெண் குழந்தையை வளர்க்க விருப்பமில்லாதவர்கள் அந்த தொட்டிலே கொண்டு வந்து போடுங்கள், நாங்கள் வளர்க்கிறோம், தமிழக அரசே முறையாக வளர்க்கும் என்று ஒரு திட்டம். அது இப்போது இல்லை. இப்போது அந்த பெண் சிசு கொலையெல்லாம் இல்லை. பெண்கள் எல்லாம் வந்து ஆண்களை விட அதிகம் படித்து பெரிய அளவுக்கு ஆண்களை விட அதிக சம்பளம் வாங்குகிற நிலைமைக்கு உயர்ந்து விட்டார்கள். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளிலே நான் பார்க்கிற விஷயம் அதுதான். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று கூட இல்லை. பெண்கள் வந்து ஆண்களை விட உயர்நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பெரியார் கண்ட கனவு அது. அந்த கனவு நம் காலத்திலேயே பலித்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இவ்வளவெல்லாம் செய்தும், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நலத்திட்டங்களை எல்லாம் செய்தும், நில அபகரிப்பு, பொது சொத்துக்களை வாங்க முயற்சித்தல், உதாரணமாக டான்சி நிலம் வந்து அது யாருமே வாங்காமல் அது ஏலமாக விடப்பட்டு, ஆனால் முதலமைச்சர் வாங்கியது அது தவறாக மாறியது. காரணம், முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை. இப்படியான ஒரு ஒரு பழிச்சொல் அது பத்திரிகைகளால் பெரிதுபடுத்தப்பட்டது ஒன்று. அதே போல வந்து நான் ஏற்கனவே கூறிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி வாங்கியது இப்படி ஒரு பெரிய எதிர்ப்பு நிலை இருந்தது. ஆனால் இந்த எதிர்ப்பு நிலையை உரம் போட்டு வளர்த்தது பலருக்கும். அதாவது திமுக, கலைஞர் இயற்கையான ஒரு எதிர்கட்சி, புதிதாக தோன்றிய கட்சிகள், வைக்கோ, மறுமலர்ச்சி திமுக, அதே போல வந்து வாழபாடி ராமமூர்த்தி, அது அப்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து என் டி திவாரியும் அர்ஜுன் சிங்கும் விலகினார்கள். திவாரி காங்கிரஸ் என்று அதை நாம் சொல்லுவோம். அது அகில இந்திய பிளவு. அதன் தலைமை சேலத்திலே வந்து வாழபாடி ராமமூர்த்தி நடத்திய கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பிரம்மாண்டமான கூட்டம். எங்கு போனாலும் அவருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். இப்படியெல்லாம் வந்து பாமக பெரிய அளவுக்கு அண்ணாதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. அண்ணாதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறின. எனவே ஜெயலலிதா வெற்றி, இப்படியான ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் அண்ணாதிமுக உறவு என்று வந்தவுடன் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது, ஏற்கனவே மூப்பனார் தலைமையிலே செயல்பட்டவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸாக பிரிந்தார்கள். ப. சிதம்பரம் அவர்கள் ஜனநாயக காங்கிரஸ் என்று ஒரு தனியான ஒரு அமைப்பெல்லாம் வைத்திருந்து எல்லாம் இருந்தும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்தார். ரஜினிகாந்த் அதுக்கு குரல் கொடுத்தார். தனது சைக்கிள் சின்னம், அண்ணாமலை படத்திலே பயன்படுத்திய சைக்கிள் சின்னம் இந்த சின்னம் என்றார். உடனே திமுக அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டது. அரசியல் என்பது சாதுரியம், அதில் வந்து நாம் சந்தேகமே பட வேண்டாம். உடனடியாக முடிவுகளை எடுத்தல், சட்டென்று மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து தனது வியூகங்களை வகுத்தல், இதெல்லாம் வந்து அந்த வளையத்திற்குள் சிக்காத தலைவர்களால் தான் முடியும். வளையத்திற்குள் இருந்தால் அதை தாண்டி வர முடியாது. அவர்களுக்கு வேறு மாற்று கருத்துக்களையே வந்து போய் சேராது. இதெல்லாம் உணர்ந்து கொள்ள ஜெயலலிதா அவர்கள் தவறினார்கள். ஆக திமுக தமாக உறவு, தமாக என்பது காங்கிரஸ் கட்சி தான். 1991 ராஜீவ்காந்தி கொலை, திமுக மீது பழி, கிட்டத்தட்ட அதே காங்கிரஸ் கட்சியோடு வந்து திமுக தமாக என்ற பெயரிலே வந்து அந்த உறவு அமைந்தது. ஏற்கனவே வந்து ரஜினிகாந்த் அவரை பகைத்து கொண்டார். ஆக ரஜினியின் ஆதரவு, இப்படியான ஒரு நிலை வந்து அதில் உருவானது. இதிலே நஷ்டப்பட்டது யார் என்று பார்த்தால் வைக்கோ, வாழபாடி ராமமூர்த்தி இவர்கள் தான். பாமக கூட 4 இடங்களிலே வெற்றி பெற்றது. ஆனால் மற்றவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஜெயலலிதா எதிர்ப்பு பிரச்சாரத்தை அவ்வளவு தீவிரமாக செய்தோம், அதற்கான அரசியல் அறுவடை கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் வாழபாடி திமுக தலைமையோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அப்போது வந்து இங்கிருந்து லைவ் கிடையாது. லைவ் நிகழ்ச்சிகளை வந்து இங்கிருந்து நாம் நேரலையில் ஒளிபரப்ப முடியாது. அது இந்தியன் சாயில், அப்லிங்கிங் ஃப்ரம் இந்தியன் சாயில் வந்து நாட் அலவுட் அப்படி சொல்லுவார்கள். எனவே வந்து வேறு நாட்டில் இருந்து தான், சிங்கப்பூர் டெலிகாம் என்று ஒரு நிறுவனம், அது பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகளில் இருந்து தான் நாம் வந்து நேரலை கொடுக்க முடியும். எனவே ஒரு நிகழ்ச்சிக்கு வாழபாடி ராமமூர்த்தி அவர்களும் மற்றவர்களும் சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்டு சன் டிவி நேரலை நிகழ்ச்சி, அங்கிருந்து வந்து அரசியல் பேட்டி. அதில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது வாழபாடி ராமமூர்த்தி அவர்கள் ராஜீவ் கொலையிலே வந்து திமுக அக்னி பிரவேசம் செய்து தனது உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும் என்கிற ரீதியிலே ஒரு கருத்து கூறி அது கலைஞருக்கு பெரிய கோபம். அதோடு வந்து வாழபாடி ராமமூர்த்தி திமுக உறவும் வந்து கசந்தது. இப்படி பல்வேறு மாறுதல்கள், இந்த மாறுதல்களோடு இருக்கும்போதுதான் நரசிம்மராவ் அவர்கள் மீண்டும் வந்து காங்கிரஸ் கட்சியும் அண்ணாதிமுகவும் உறவு என்று அவர் கூறினார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் முழுக்க முழுக்க மாறியது. ஆக சுப்ரமணியசாமியின் ஜனதாதளம், ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி, வாழபாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கோவை சிலையின் ஒரு கட்சி வைத்திருந்தார், தமிழ் தேசிய கட்சி, பூவை மூர்த்தி கட்சி, அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி, எல்லா கட்சிகளும் வந்து திமுக கூட்டணியில இருந்தது. ஆனால் அந்த கூட்டணி உடைந்தது. திமுக தமாக மட்டும் கூட்டணியாக மாறியது. பின்னணியில இருந்தவர் வந்து மூத்த பத்திரிகையாளர், எங்களுக்கு மரியாதைக்குரிய சோ அவர்கள். ரஜினிகாந்தின் ஆதரவு என்றானவுடன் இத்தனைக்கும் திமுக ஜனதாதளம் கட்சியின் ஐக்கிய முன்னணி, அதில் வந்து திமுகவோடு தான் அந்த கூட்டணி இருந்தது. திமுக தமாக சிபிஐ எல்லாம் ஒரே அணியில இருந்தார்கள் தான். இதுல வந்து சுவாரஸ்யமான விஷயம், மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஒரு 1033 பேர் போட்டியிட்டார்கள். தண்ணீர் சரியாக கொடுப்பதில்லை என்று சொல்லி விவசாயிகளே சுயேட்சையாக போட்டிட்டார். 1028 என்று நினைக்கிறேன். வேட்பாளர்களுக்கு சின்னமே ஒதுக்க முடியவில்லை. அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடக்கவில்லை. இது வந்து இந்த 96 தேர்தலின் ஒரு சுவாரஸ்யம். மொத்தத்திலே வந்து 4 முனை போட்டி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி, தமாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய லீக், அது எப்போதுமே திமுக கூட்டணி தான், ஃபார்வர்ட் பிளாக், அதிமுக காங்கிரஸ் ஓரணி, பாட்டாளி மக்கள் கட்சி, திவாரி காங்கிரஸ், வாழபாடி தலைமையிலான திவாரி காங்கிரஸ் ஓரணி, பிஜேபி ஓரணி. பிஜேபி ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றது 1996 தேர்தலில். சுப்ரமணியசாமியின் ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்டது டாக்டர் கிருஷ்ணசாமி. அவரும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். சுப்ரமணியசாமிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக கூட அது கூறப்பட்டது. வைகோ அவர்கள் மதிமுக தலைமையிலே மக்கள் ஜனநாயக முன்னணி, அதற்கு பெயர் ஜனதாதளம், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்களும் ஓரிரு வெற்றிகளை பெற்றார்கள். ஆனால் வந்து வைகோவின் மதிமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. மே 2ஆம் தேதி முடிவுகள், தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு. 66.9%, கிட்டத்தட்ட 70% வாக்கு. வழக்கமாகவே 65 முதல் 70% வாக்கு பதிவாகி வருகிறது. அதிமுக 4 இடம் பெற்றது, காங்கிரஸ் கட்சிக்கு இடமில்லை. திமுக 167, 167, தமாக 39, சிபிஐ 8, இந்திய தேசிய லீக் 5, அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 1, பாமக 4, ஜனதாதளம் 1, சிபிஎம் 1, ஜனதா கட்சி 1, பாரதிய ஜனதா 1. ஆக இதெல்லாம் சேர்ந்து ஒரு அணி. 220 வந்து திமுக கூட்டணி என்று வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். அண்ணாதிமுக கூட்டணி 4 இடம், மற்றவை 9 இடம். இப்படி ஒரு கணக்கை நீங்கள் போடலாம். ஆக ஒட்டுமொத்தத்திலே வந்து திமுக தனிப்பெரும்பான்மை பெற்றது. கலைஞர் வந்து 4வது முறையாக தமிழ்நாட்டின் முதல்வரானார். அண்ணாதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இது அமைந்தது. அதற்கு பின்னால் அண்ணாதிமுகவிலே ஏற்பட்ட சில பிரச்சனைகள், பிளவுகள், அதை எப்படி ஜெயலலிதா சமாளித்தார், வெற்றி கண்டார் என்பதை பற்றியெல்லாம் வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி, நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.